సత్యవిశ్వాసి మారా, సత్యవిశ్వాసిని మారా, సహోదరం మారా, సహోదరి మారా, అల్లాహు సుబ్హానహు వ తఆలా నియమనిర్దేశిత హయాత్ర ఎలా సందర్భంలో పారణయాడు தப்பூல நீத்து எல்லாவரும் எடுத்துட்டு செய்வோம் சுந்தரான மறக்காண்டு கூடக்கூடிய பத்தி ஒருத்தருட்டையும் நசீகத்தாக்குற நியம நிர்தேசத்தை அனுசரணை செய்கிற தப்பூல முக்கியமான கூட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எல்லாரும் படுத்தப்பட்டு நம்புகிறோம். ஒரு ஆணுக்கு மகரமீத்துல ஆறு சொந்தங்கள், ஒரு ஆளுக்கு விவாக பந்தத்தில் ஏற்படும் நிஷித்தைத்துள்ளது சொந்துள்ளது கல்ல புத்தகத்தில் நாங்கள் மனசிலாக்கிட்டு மூணு விபாகத்தில் பட்ட பத்து பெண்ணியமாக இருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு மகரமீத்துள்ளே சொந்துள்ளதும் அதில் ஒன்னும் சார சம்பந்தத்தில் பிளட் ரிலேஷன்ஸில் பட்ட பொறுத்து பெரியமான கூட்டத்தில் வேறு விபாகம் பெரியமாக ஜெண்டாமத்தது மொலகுடி பந்தத்தில் பட்ட பொறுத்து ஏழு விபாக பெரியமான விஷயம் நாங்கள் மனசிலாகி தின்னா இப்ப ஈ ஜெண்டர் ரிலேஷன்ஸில் மகரமைத்துள்ள ஏதெல்லாம் பெரியமாறுள்ள அதெல்லாம் காலகாலம் அங்கு மகரமீட்டிக்கிறாரு சொல்லுள்ளது நாங்க மனசிலாக்கி. இனி மூணாமத்தது விவாக சம்பந்தத்தில் மகரமாவற பொறுத்து பெரியமான விஷயம் நாங்க மனசிலாக்கி அதுல அஞ்சு விவாக பெரியமாற நாங்க எண்ணியா ஆ அஞ்சு விபாகத்தில் மூணு விபாக பெரியமா அதாவது அதில் ஒன்றும் பெண்ணாயிரம் உம்மா ஜெண்டாமத்தது மோண்டே பெண்ணாயி மூணாமத்தது அப்பரே பெண்ணாயி அப்பரை பெண்ணாயிச்சுங்க சொந்த உம்மா அல்ல வேற பெண்ணு. இப்ப ஈ மூணு சம்பந்த இது நிக்காகல் மகரமாவற பொத்தே நிக்காக சொத்துல கராறு மகரமாவற பொத்தே சம்பந்த இப்ப இது மூணு அங்கு பின்னம் அதாவது ஆ வந்தா முறிஞ்சிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் நாங்களே பெண்ணாயிரம் நாங்கள் தொழாக சொன்னீங்களும் அல்லது நாங்களே பெண்ணாய் மறைச்சு போயிருந்தோம் அவனுக்கும் ஆ பெண்ணாயிரம் உமா மகரமே. அதே போல மோனுக்கு மங்கலாகி கொடுத்த மர்மம் ஆ மர்மோல ஆ மோனு தொலாக்கிச்சுங்களும் அல்ல ரீசன் அவரு தூரத்து போயிருந்தோம் அதாவது மோனு மறைச்சிட்டு மர்மோல தூரத்து போயாருண்டாயிருந்தும் அவரு பின்னம் ஆ அப்பக்கு மோண்ட அப்பக்கு அவரு மகரமே இருக்கிறார். அதே போல அப்பரே பெண்ணே இனி அப்ப மௌத்தாயங்களும் ஆ அப்பரை பெண்ணாய் அவனுக்கு மகரமீட்டிக்கிற சொந்திருக்கிறது. அதுல நாலாமத்தது நாங்க எண்ணியது பெண்ணாயிர மக்கா பெண்ணாயிர பெண் மக்காண்டாய் அதாவது நாங்கள பெண்ணாய் ஆ பெண்ணாய்க்குள்ள பொறுத்து முந்தல் மங்கலேஜ் வேற மாப்பிள்ள கூடுல பொறுத்து மக்காண்டாயங்கள் ஆ மக்கா மகரமாவனுண்டாயங்கள் நல்ல மங்கலாய் பொறுத்து ஆ பெண்ணாய் மரட்டிக நாங்க லைங்கி வைத்துள்ளே பின் அதில் ஏற்பட்டங்கள் மாத்திரமே இப்போ உதாரணத்துக்கு நிக்காயிட்டு பண்ணிகள் ஆ நிக்காய பெருக்கு ஆ பெண்ணாய் மறைச்சாருண்டாயிருக்கு அல்லது நிக்காயிட்டு அயங்களா லைங்கிக பந்தத்தில் ஏற்படுறாங்க முன்னாலே அது தொலாக்கிட்டுண்டாயிருக்கு ஆ மக்கா நமக்கு மகரம் பின்னாவே பின்னதாக்க வேலைகள் நிக்காயிட்டு லைங்கிக பந்தத்தில் ஏற்பட்டது இல்லாண்டாயிருக்கு பின்னவேலைகள் தாக்கா ஆ பெண்ணாயே சகோதரிமார் அதே போல
കുഞ്ഞിമ്മമാർ അല്ലെങ്കിൽ മൂത്തമ്മമാർ, കുമ്മര സഹോദരിമാർ. അതേപോലെ ആ പിന്നെ മാമിമാർ, അപ്പരെ സഹോദരിമാർ. ഇങ്ങ ഒരു ടൈം, അതായത് ഒരേ ടൈമിൽ എട്ട് ടൈമിലും ജന്റ സഹോദരിമാരാണ് ഒട്ടിയ മഹിളാണെങ്കിൽ, അല്ലെങ്കിൽ ഒരു സഹോദരനങ്ങൾ മംഗലത്തിലുള്ള ഒരു പെണ്ണുണ്ടെങ്കിൽ മംഗലത്തിലുള്ള അതിൽ എന്താക്കാം, അവർ ഇക്കുമ്പത്തേക്ക് അവരുടെ പിന്നെ ഇക്കുമ്പത്തേക്ക് അവരുടെ സഹോദരൻ നല്ലതാവുകയില്ല, മംഗലാവുകയില്ല. ഇനി പെണ്ണായി ഒഫാത്തേക്ക് പോയി അല്ലെങ്കിൽ അവരുടെ തലാഖ് ചെന്നുണ്ടായെങ്കിൽ പിന്നെന്താക്കാം, അവരുടെ സഹോദരൻ എന്ന മംഗലാവും. അപ്പൊ ഈ അഞ്ചാമത്തെ എങ്ങനെ പോലത്തെ ഇത് അതൊരു ടൈമിലുള്ള പോലത്തെ മാത്രമേ ഒരു ബന്ധിക്ക്. അതേപോലെ ആ പെഞ്ഞായര് കുഞ്ഞമാർ അല്ലെങ്കിൽ ആ പെഞ്ഞായര് മാമിമാർ, അങ്ങനെ എട്ട് ടൈമിലാണ് മംഗലാവുകയില്ല. എന്നങ്ങനെ പിന്നായി മൗത്തേ അല്ലെങ്കിൽ അങ്ങനെ അവരെ പിന്നെ തൊലാഖ് ചെന്നുണ്ടായെങ്കിൽ അവര് കുഞ്ഞമാ, അവര് മൂത്ത മൂത്തമ്മ അല്ലെങ്കിൽ അവരെ മാമിരമാ, എന്താക്കാണ് മംഗലാവിച്ചിരിക്കുന്നത്. അപ്പൊ അതൊക്കെ നമുക്ക് ചരിത്രത്തിൽ തെളിയിട്ടുണ്ട്. പിന്നെ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം രണ്ട് പെൺമക്കൾ ഉസ്മാൻ റളിയല്ലാഹു അൻഹു ഫാത്തി മംഗലയിലെത്തിയത്. എപ്പോഴത്തെ മംഗലയിലെ രണ്ട് കുട്ടികളല്ല, ഫസ്റ്റ് റബിയ റളിയല്ലാഹു അൻഹു മംഗലയിലെത്തിയത്, റബിയ റളിയല്ലാഹു അൻഹു വഫാതായി, പിന്നെ ഉമ്മു കുൽതൂം റളിയല്ലാഹു അൻഹു മംഗലയിലെത്തി. അതേപോലെ അലി ബിൻ അബീ ത്വാലിബ് റളിയല്ലാഹുവിന്റെ ജീവിതത്തിൽ നമുക്ക് ഉദാഹരണം കാണാൻ കാണും. അലി റളിയല്ലാഹു അൻഹു ഫസ്റ്റ് നബി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ മോലിത്തിൽ ഫാത്തിമ റളിയല്ലാഹു അൻഹു മംഗലയിലെത്തിയത്. ഫാത്തിമ റളിയല്ലാഹു അൻഹു വഫാതായി, പിന്നെ നബിയുടെ പുല്ലി, അതായത് നബിയുടെ മെല്ല മോൻ സൈനബിന്റെ മോലെ തിന്നെ ഉമാമ റളിയല്ലാഹു അൻഹു മംഗലയിലെത്തിയത്. അപ്പൊ ആക്ച്വലി ഉമാമക്ക് എന്താവണം, ഫാത്തിമ കുഞ്ഞമാവണം. അപ്പൊ ഇവിടെ ഒരേ ടൈമിലുള്ള പിന്നെ കുഞ്ഞമരെ ഫസ്റ്റ് മംഗലയിലെത്തിയിട്ട് ആ കുഞ്ഞ മൗത്തായി, പിന്നെ കുഞ്ഞ അതായത് ആ മഞ്ഞരായ പിന്നായ സഹോദരന് മോലെ തീറ്റ് അലി റളിയല്ലാഹു അൻഹു മഞ്ഞരേത്ത് ചൊന്നിട്ടിരിക്കുന്നത്. അപ്പൊ അത് ഒരു ടൈം കൊല്ലം മാത്രമേ ബന്ധിപ്പിക്കുന്നത്. മാത്രമാ ഈ അഞ്ചാമത്തെ വിഭാഗത്തിൽ പണ്ട പോലത്തെ ഈ മഹ്റമും ഇത് എന്തൊക്കെ ബാധകമല്ല, ബാക്കിന്റെ മഹ്റമിക്കുള്ള വിഷയത്തുകൊല്ലേ ആ ബന്ധത്തിലൂടെ ബാധകമല്ല. അതായത് ബാക്കിന്റെ മഹ്റമറുകളുടെ എന്താക്കാം, അങ്ങനെ പിന്നെ അങ്ങനെ സഫർ പോണ്ടതുക്ക് പ്രോബ്ലം ഇല്ല. അതേപോലെ പിന്നെ ബാക്കിന്റെ അങ്ങനെ ക്ലോസ് ചെയ്ത് ഇടപെടുന്നതുക്ക് പ്രോബ്ലം ഒന്നും ഇല്ല സന്ദേഹിക്കുന്നത്. മാത്രമാ ഈ അഞ്ചാമത്തെ കാറ്റഗറി, അതായത് പിന്നായിരം സഹോദരി ഇത്തുമണ്ട് അല്ലെങ്കിൽ പിന്നായിരം കുഞ്ഞ പിന്നായിരം മാമി ഇത്തുമണ്ട് പോലത്തെ ഈ മഹ്റമ ചൊന്നുള്ളത് അങ്ങനെ ആ ബന്ധ പിന്നെ ബെക്കം തീറ ചൊന്നുള്ളത് ഇസ്ലാം പഠിപ്പാക്കുന്നുണ്ട്. ഇത് ആണിങ്ങ ആണിങ്ങയ്ക്ക് ബന്ധപ്പെട്ടത് അൻക്ക് മഹ്റമ ഇത്തുള്ള പെരുങ്ങമാര വിഷയത്തില് ഞങ്ങ മനസ്സിലാക്കാൻ കൊല്ലം പോലത്തെ വിഷയത്ത് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിക്കും. ഇനി നെക്സ്റ്റ് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ കൊല്ലത് ഒരു പെണ്ണുക്ക് ആറുള്ള മഹ്റമേത്ത് ബണ്ടാറ് ചൊന്നിട്ടിരിക്കുന്നത്. അതായത് ഒരു പെണ്ണുക്ക് അവർക്കും ഇതേപോലെ എന്താ വെച്ചെങ്കിൽ അവർക്ക് മൂന്ന് റിലേഷൻസിൽ ആണിയമാർ മഹ്റമീത്ത് ബണ്ടാർ. ഏതല്ല ഒന്നു ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിയ പോലെ ബ്ലഡ് റിലേഷൻ ചോരയുടെ സംബന്ധത്തിൽ, രണ്ടാമത്തത് മുലപടി ബന്ധത്തില്, മൂന്നാമത്തത് വിവാഹ ബന്ധത്തിലേക്ക് ചൊന്നുള്ളത് നഗന്താക്കണോ ഞങ്ങ മനസ്സിലാക്കിപ്പം. ഒരു പെണ്ണുക്കും ഈ മൂന്ന് സംബന്ധത്തിൽ അവർക്ക് മഹ്റമീത്ത് എന്തിരിക്കാർ ആണിയമായിരിക്കാർ. അപ്പൊ അത് ആറുള്ള ചൊന്നുള്ളതും നഗന്താക്കണം ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിപ്പം. ഒന്നാമത്തത് പിന്നെ ബ്ലഡ് റിലേഷൻസ്, അതായത് ചോരയുടെ സംബന്ധത്തില് ഒരു പെണ്ണുക്ക് മഹ്റമീത്ത് ബന്ധപ്പെട്ട ആമാർ ആറുള്ള ചെന്നെങ്കിൽ ഒന്നു അവരപ്പമേറ്റിക്കണം. അതായത് സ്വന്ത അപ്പ, അതേപോലെ അവലെ ഉമ്മറെ, അതേപോലെ അവലെ അപ്പരെ അപ്പമാരെല്ലാം ആ കാറ്റഗറിയിൽ വേണ്ടാം. അതായത് അവലെ ബോബമാർ, അത് ഉമ്മറപ്പായെങ്കിലും അവലെ അപ്പരപ്പായെങ്കിലും അങ്ങനെല്ലാം അവർക്ക് മഹ്റം ഏറ്റിക്കറ ചന്തിക്കരുത്. പിന്നെ ഞങ്ങൾ മനസ്സിലാക്കുന്നുള്ള വിഷയം ഷെയ്ഖ് ഇബ്നു ബാസ് റഹിമഹുല്ലാ അയാളിക്കുന്ന വിഷയത്തിൽ പഠിപ്പാക്കുന്നത്, അതായത് പിന്നെ അതേപോലെ ഉമ്മറെ അപ്പറെ ബ്രദറും, അതായത് ഉമ്മർ അപ്പറെ ബ്രദർസ് അജ്ജര ബ്രദർ, അങ്ങും ഒരു പെണ്ണുക്ക് മഹ്റം ഏറ്റിക്കറാണ്. അതേപോലെ ഉമ്മറെ പിന്നെ അപ്പറെ സഹോദരന്മാർ, ഉമ്മർ അപ്പറെ സഹോദരന്മാർ അജ്ജര സഹോദരന്മാർ. അതേപോലെ പിന്നെ അപ്പറെ ഉമ്മര അപ്പരെ സഹോദരന്മാരും, അതേപോലെ പിന്നെ അപ്പരെ സഹോദരന്മാർ അങ്ങനെ പോലും ഏറ്റിക്കാറ്. അതേപോലെ ഉമ്മരെ ഉമ്മര സഹോദരന്മാർ, അതായത് അച്ഛന സഹോദരന്മാർ അങ്ങം സ്വന്തം ഉമ്മരെ സഹോദരന്മാരെ പോലെ ഏറ്റിക്കാറ് ചൊന്നേറ്റിക്കര്. അതേപോലെ അപ്പരെ അപ്പരെ സഹോദരന്മാർ, അതായത് അജ്ജല സഹോദരന്മാർ, അതേപോലെ അപ്പരെ ഉമ്മര സഹോദരന്മാർ, അതായത് പിന്നെ ഇന്നലെ നിലക്ക് പണ്ട് പോലത്തെ അജ്ജല സഹോദരന്മാർ.
இங்கெல்லாம் மகமே இருக்கிறார் சொல்லி எனக்கு மனசிலாக்கும் கவர் ஷார்ட்டேஜ் நாங்கள் மனசிலாக்குறாண்ட ஆயங்கள் அப்பா அப்பற சகோதரமார மகமே இருக்கிறார் அப்பற அப்பா அதே போல உமர் அப்பா அப்பற அஜரே சகோதரமார் அதே போல உமர ரூபத்தில் பண்ணப்பட்ட அஜரே சகோதரமார் அப்பற ரிலேஷன்ஸ்ல பண்ண அஜரே சகோதரமார் உமர ரிலேஷன்ஸ்ல பண்ண அஜரே சகோதரமார் இங்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மகரம் ஈட்டிக்கிறார் சொல்றதை நாங்க மனசிலாக்கணும் இனி ஜெண்டாம் வந்தது மகரம் ஈட்டு பண்ணது மோன் ஈட்டிக்கு மோன் சொன்னீங்க சொந்த மக்காயங்களும் அதே போல மக்கள மக்கா அதாவது புள்ளிமா அங்கே கீழ் எத்தனை கோயில்களும் அங்கெல்லாம் இருந்தாக்குறாரு அங்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மகரம் ஈட்டு பண்ணு சொல்றது அவர் மனசிலாக்கிட்டிக்கணும் மூணாம் வந்தது சகோதரமாரை ஈட்டிக்கிறாரு சகோதரமார் சொல்லும் போதுக்கும் சொந்த சகோதரமார முதல் வேண்டாரு அதே போல ஒன்னைகள் உம்மத்து உள்ள சகோதரமாரா அல்லைகள் அப்பத்து உள்ள சகோதரமாரா அனும் இதில் வந்தாரு சொந்த மனசிலாக்கும் அதாவது உம்மத்து உள்ள சகோதரமா பின்ன அப்பா வேற ஈட்டிக்கிற உம்ம ஒன்னு ஈட்டிக்கிற அப்பத்து உள்ள சகோதரமா உம்ம வேற ஈட்டிக்கிற அப்பா ஒன்னு ஈட்டிக்கிற அனும் அங்க மகரம் இங்கு வந்தாரு சொந்துள்ளது அங்கிருந்தாக்கணும் அங்க மனசிலாக்கிட்டு ஆயங்களா மனசிலாக்கிட்டு ஆனா சகோப்பின மகரம் இந்த பண்ணில சொந்தது நிகழ்ந்தாக்கணும் நாங்க மனசிலாக்கிட்டு இனி நாமாம் வந்தது அப்பரே சகோதரமார் அதாவது அப்பற சகோதர குஞ்சபுமார் அல்லது மூத்தபுமார் அங்கும் அதே போலவே அகிந்தவராறு அங்க ஒரு பெண்ணுக்கு பின்ன மகரம் ஈட்டிக்கிறாரு சொந்தது ஈட்டிக்கிறது அதே போல உம்மரே சகோதரமார் நாங்க காக்கமாக சொல்லி வைக்கிறாங்க அங்கும் அது உம்மரே எவனாகட்டும் உம்மரே மூத்தவனாகட்டும் அங்கும் பின்ன ஒரு பெண்ணு இருந்தாரு மக்கமாறும் அதனை புரிய மாறும் அங்கும் ஒரு பெண்ணுக்கு மகரம் இந்த பெண்ணு சொந்தது ஈட்டிக்கிறது நாங்க மனசிலாக்கும் இதுல நாங்க ஸ்பெஷலி நோட்டாக்குங்களை பத்த விஷயம் தெரிஞ்சுங்களே சகோதரமாக சொல்லும் போதுக்கும் சொந்த சகோதர அவனுண்டும் இல்ல அப்பத்தூளா உம்மத்தூளா உள்ள சகோதரமார் அதனை மக்கள் முதல் பெண்ணு அதே மாதிரி சகோதரிமார் சொல்லும் போதுக்கும் சொந்த சகோதரி அவனுண்டும் இல்ல அப்பத்தூளா உம்மத்தூளா பண்ணி சகோதரிமார் அதில் பண்ணாரு சொல்றது மனசிலாக்கணும் இங்க பெரியமாருக்கும் ரத்த சம்பந்தத்தில் சோரக சம்பந்தத்தில் ஏழு விபாகத்தில் பட்டப்பட்ட ஆணியமார் மகரமை திக்கிறார் சொல்றது அந்த மனசிலாக்கி திக்கணும் அதே போல இனி அங்கு பின்ன மறுபடி மந்தத்திலும் அங்கிருந்து அங்கு பெரிய ஆணியமார் பின்ன மகரமைத்து பண்ணார் மறுபடி மந்தத்தில் ஆறல் ஆணியமார் திக்கிறார் அங்கு மகரமைத்து பண்ணி ஒன்னும் ஆ பின்ன ஒரு பெண்ணு ஏதொரு பெண்களை மலர் குச்சித்தா ஆ பெண்களே ஹஸ்பண்ட் ஆ பெண்களை மாப்பிப்பா ஒரு பெண்ணு அவரு சொந்த உமர் அல்லாண்டு பத்து வேற ஏதாவது ஒரு பெண்களை மறு குடிச்சிடாண்டி ஆ பெண்களை ஹஸ்பண்ட் ஓர்க்கும் இந்த ஒரு அப்பைத்து பண்ணு அதுதான் அவர் அங்கம் மகரம் ஈட்டிக்கிறார் சொந்தல மனசிலாக்கணும் அதே போல பின் மறுபடுத்த போது ஆ பெண்களை அப்பமா மாப்பிள்ளை அப்பம் அங்கம் என்றாரு அங்கம் இங்கு மகரம் என்று வந்தாரு அதே போல ஏதொரு பெண்ணு மலர் குடிச்சா ஆ பெண்கள சகோதரமாக அங்கம் இருந்தாரு அங்கம் மகரம் ஈட்டு பண்டு அதே போல மலர் குடிச்ச பொறுத்து பெண்களை வேற மக்கள் ஆகட்டாயங்கள் ஆ மக்கம் இருந்தவராரு பின்ன சகோதரமாக அவராரு அங்கம் இருந்தவராரு மகரம் ஈட்டு பண்டாரு ஆறாம் வந்தது பின்ன மலர் குடிச்ச பொறுத்து
பெண்ணிலே மாப்பிள்ள சகோதரம்மா அனம் என்றவரார்கள். அனம் பெண் மகர் வைக்க பண்டாரு சொல்றது மனசிலாக்கம். ஈ கேட்டகரியில் ஆறு ஆலைக்கு பண்டே அதுல ஒன்னும் மலை குடிச்சு பெண்ணிற மாப்பிள்ள ஜெண்டா வந்தது பெண்ண ஏதோ பெண்ணிகிற மலை குடிச்சரா ஆ பெண்ணிற அப்பா. மூணாவது மலை குடிச்சு பெண்ணிற பொறுத்து மாப்பிள்ளே அப்பா. நாலாவது மலை குடிச்ச பெண்ணிகரே சகோதரா. அஞ்சாவது மலை குடிச்ச பெண்ணிகரே மோனும். ஆறாவது மலை குடிச்சு பெண்ணிகிற மாப்பிள்ளே சகோதரா. இ ஆறு கேட்டகரியில் பண்ணப்பட்ட அம்மா அனும் என்றாவது அங்கும் ஒரு பெண்ணுக்கு மகரம் இந்த பண்டு சொந்தலதை தீக்கர் நாங்கள் மனசிலாக்கும் பொருள் விதை தீக்கர் மலமை பந்தத்தில் ஆள் ரிலேஷனை தீக்கர் ஒரு பெண்ணுக்கு பெண் நிஷித்தை துள்ளது அதாவது மகரமை துள்ளது சொந்தலது நம்ம மனசிலாக்கிறோம். இனி மூணாவது விவாக பந்தத்தில் நிஷித்தை துள்ள பொறுத்து ஆள்மார் ஆணியமார் ஆறலாம். அதில் ஒன்றும் பெண்ண மாப்பிள்ளை அப்பா மாப்பிள்ளை அப்பா தான் வரும் அவருக்கு பின்ன மகரம் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது பின்ன மோலை மாப்பிள்ளை மோலை மாப்பிள்ளை சொல்லும் போது நாங்க மர்மோன் வச்சு சொல்றோம். அப்ப மர்மோன் எந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு அவருக்கு மகரமை தீக்கிறது. இனி மூணாவது பின்ன மாப்பிள்ளை வேற பின்னாயில் பொறுத்து மக்கா. இப்ப மாப்பிள்ளாண்டி மாப்பிள்ளை மாப்பிள்ளை வேற பின்னாயிடும் ஆ பின்னாயில் பொறுத்த மக்கா அதாவது இ மாப்பிள்ளை மோலை பண்ணும் அகம் அவருக்கு எந்த ஒரு அகம் பின் அவருக்கு மகரமை பண்ணு சொந்தை தீக்கிறது. அதாவது மூணு பந்தம் இது நிக்காது ஆவுந்து முக்காந்தரை தீக்கிற மகரமாவே ஆ மகரமாவுந்து பின்னந்தாவோ அது ஸ்திராவோ சொந்தது நாங்கள் மனசிலாகணும். இது நாலாவது உம்மர மாப்பிள்ள உம்மர மாப்பிள்ள அவருக்கு அந்த ஒரு மகரம் வைக்க பண்றது. அதாவது உம்மர மாப்பிள்ள சொந்தும் போது அவரை சொந்தப்பாங்க உம்ம வேற வழி வச்சு அதை மாப்பிள்ளை சொல்லணும். ஆயினும் அவருடைய உம்மர மாப்பிள்ள மகரமாகும் போது ஒரு கண்டிஷன் எந்திரிச்சுங்களே ஆ உம்மம் அயாலும் அதன் நடுவில் லைங்கிக்க பார்த்த ஆயங்கள் மாத்திரமே அங்கிருந்த அவரு ஆனா மகரம் வைத்து பண்ணேன். நாங்க அதுபட்ட மனசிலாகி நேரம் ஆப்போசிட் வைத்திருக்கிறேன். பெண்ணுக்கு மகரம் மகரம் வைத்து வரும்போதுக்கு உம்மர மாப்பிள்ள அவருக்கு மகரம் அவரை பார்த்து ஆ உம்மர் ஒட்டிக்கு அயல் லைங்கிக பந்தத்தில் ஏற்பட்டீர்கள் மாத்திரமே தாய் மங்கி வைத்து அவடமே பெண்ண லைங்கிக பந்தத்தில் ஏற்பட்டி முன்னரை தொலை வைத்த தாயங்கள் அல்லது ஆ டைமரை உம்ம மறைச்சிருந்த தாயங்கள் பின்னந்தாவில் பின்ன ஆ மாப்பிள்ள அவருக்கு மகரம் வைத்து பண்ணில சொந்தது மனசிலாக்க அதே போல தீக்கிறது. ஒரு பெண்ணுக்கு மகரம் வைத்து வரும்போது அவளே குஞ்சவர மக்கா அல்லது அவளை மூத்தவர மக்கா அல்லது அவளே பின்ன பின்மர மக்கா அல்லது அவளை மூத்த மர மக்கா இங்காரும் அவளுக்கு மகரம் என்று பெண்ணில் சொந்தை கேட்கிறது. அதே போலவே ஒரு பெண்ணு மனசிலாக்கொள்ளது அவளுக்கு அவளை அல்லி அக்கா அதாவது அவளை சகோதரர் மாப்பிள்ள அவளை மூத்த மாப்பிள்ள அல்லது அவளை எல்லோரை மாப்பிள்ள அங்கும் அவளுக்கு இருந்தா அவள அவளுக்கு பின்ன மகரம் என்று பெண்ணில் சொந்தது நாங்கள் மனசிலாக்கணும். அதாவது அதில் கூட எல்லாம் சிங்களைத்து போட்டது அல்லது சஃபர் போட்டது அல்லது என ஒரு மகரமைத்துள்ள ஆண்களுடைய இடபெடும் இஸ்லாம் நன் படிப்பாட்டா ஆரூபத்தில் இடபெடும் நல்லம் ஹராம் இஸ்லாம் நன் படிப்பாடு தந்து அதே போல பின்ன மனசிலாக உங்களுக்கு ஆணாயமும் அவருக்கும் அதே போல அவனுடைய பெஞ்சாயிர சகோதரி அதாவது அவனுடைய மச்சுச்சி அங்கம் அவளுக்கு பின்ன அவனுக்கு பின்ன மகரமைத்து வண்டியில் அப்ப அதுவும் நான் மனசிலாக்கி தீக்கணும். அதே போல பின்ன மாப்பிள்ள சகோதரம்மா மாப்பிள்ள சகோதர மாறுங்களுக்கு அவளுக்கு மச்சனம் மாறாம் இ மச்சனம் மாறும் இங்கும் இருந்தாவும்ல இங்கும் மகரமல் பண்ணில சொந்தலதை தீக்கரு இஸ்லாம் நன் வழிபாடு தந்து அப்ப இங்கே ஆள்மாரட்டிய சிங்களை அவள் சஃபராக்குந்து அல்லது அவளோட அவர்கள் போண்டது அல்லது பின் ஆ ரூபத்தில் பின் குளோசை தங்களுடைய இடப்படுந்து நல்லம் இஸ்லாம் நன்கு நிஷித்தாக்கி தந்து சொந்தலதை தீக்கரு நாங்கள் மனசிலாக்கம் கொள்ளும் படிப்பாட்டிய ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு படிப்பாக தந்தது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அயல சஹீஹில் 3006 ஹதீஸ் கொடுத்ததன காரணம் என்று சொல்றேன்.
அரே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல்கா லா யஃலுவன் ரஜுலுன் பி இம்ராஅத்தின் வலா துஸாஃபிரன் இம்ராஅத்தின் இல்லா வமஅஹா மஹ்ரமுன். நீங்கள் ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய செப்பரேட் ஆயிட்டு பின்ன இக்கோம் குதியரா, அதாவது ஆனா பின்ன வேறவே ஆயிட்டு எலோன் ஆயிட்டு அங்க போக முடியறா. அதே போல வலா துஸாஃபிரன் இம்ராஅத்தின் இல்லா வமஅஹா மஹ்ரமுன், ஒரு பெண் அவளை கூட ஒரு மஹ்ரம் இல்லாம அவளை சஃபர் ஆக முடியறா. அப்பா ஒரு ஆண் வந்து ஒரு ஆணிய வந்து ஒரு ஆணிய வந்து அதாவது ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூல உக்துதிப்து ஃபி கஸ்வத்தின் கதா வகதா, நபியேதா நான் இன்ன யுத்தத்துக்கு பார்ட்டிசிபேட் ஆகிற சொத்து நான் பேர் கொடுக்கிறேன். ரசுவா சொல்லுங்க யுத்த அல்லாஹ் மார்க்கத்தில் ஜிஹா அதில் நான் பார்ட்டிசிபேட் ஆகிற சொத்து நான் பேர் கொடுக்கிறேன். ஐங்கா வஹால ஜதிம் ரஹதி ஹஜ்ஜா நந்த மின்னி ஐதா ஹஜ்ஜா உபத்தியா, நான் எல் போன்ற வேற சொத்துக்கு அல்லது வேற ஏதாவது அவசியத்துக்கு அல்ல அல்லாஹ் மார்க்கத்தில் ஜிஹாது இருக்கிற பத்தை போயிருக்கு. அப்ப என் சொல்லுங்க நந்த மின்னாய் ஹஜ்ஜா அவங்க பத்தைகிறாள் அவள கூட மஹ்ரம் இங்கு வேற ஆகும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பஹுஜ்ஜ மா இம்ராத், நீனு இத்தது வரலா இரவு நீனு பரத்தாவு நீனு டெபின் ஆயிருக்கு வைக்கிறீங்க ஹஜ்ஜாக்கு சொல்லிட்டு. ஒரு யுத்தத்தை சந்தர்ப்பத்தில் போரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தரக்கும் ஸ்ட்ராங் என்று கல்பனை கொடுத்துள்ளாயங்க. அதாவது அவட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கனம் சொல்லல எங்கன பின்ன ப்ராப்ளம் இன்னும் இல்லை இப்ப மக்கா சுந்தர முஸ்லிம் கண்ட்ரி சொல்லுவோம் அவட மண்ணில பின் தூரத்தை ரூல் இஸ்லாமிக் ரூல் சொல்லுவோம் நீனு யுத்தத்துக்கு போ அவளு சிங்கர் இந்த ஹஜ்ஜுக்கு போய்க்கிற ப்ராப்ளம் இல்ல சுந்தர பண்ணால சொல்றா நீ யுத்தத்துக்கு வரண்டா நீ அவள கூட போயிட்டு ஹஜ்ஜாக்கணும் சொந்த திக்கரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்கு படிப்பாட்டினாயங்கள் ரெண்டு எத்தரமா முஸ்லிம் சகோதரிமா அதுல கூட ஒரு மஹ்ரம் இல்லான்ட்டு உங்களுக்கு பார்த்து போனா அங்க கூட ஒரு மஹ்ரம் இல்லான்னு ஹஜ்ஜுக்கு பார்த்துக்கோண்டாங்களும் நிர்பந்தம் எப்ப சொன்னீங்களே அங்க கூட ஒரு மஹ்ரம் இல்லைங்களு மாத்திரம் எங்க நிர்பந்தம் காசு சுந்து அல்லது போகும் காவல் சுந்து ஒரு பெண்ணுக்கு நேரங்க போகும் இல்ல அங்க போட்டா ரெண்டு ஆயங்கள் இஸ்லாமியும் இங்கே எடுத்து வந்து பின்ன சிங்களைக்கு எவரோட சஃபர் போனது அது ஒருவருக்கா படிப்புற பேர் வைக்கோ அவரு அவருக்கு ஒரு குட்டியம் பாண்டா அவரோட ஹாஸ்டல் ஆகும் அல்லது அவரோட காலேஜில் ஆகும் சொத்துல ரூபத்துல எல்லாம் அங்கே நாங்கள் கருத்துறோம். அங்கே கூட ஒரு மகனம் இல்லாமல் நாங்கள் கருத்துறோம். ஆ விஷயத்துல எல்லாம் நாங்கள் நாங்கள் ஜாகிரதாக்கோம். இஸ்லாம் நாங்கள் படிப்பாட்டு பொறுத்து நியம நிர்தேசத்தை ஜீவனத்தை எல்லா சந்தர்ப்பத்திலும் பாரணத்துக்கு முன்னர் போகும்போது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தௌஃபீக் தரட்டும். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين